வேத புத்தகத்தில் எண்ணாகமம் என்ற அந்த புத்தகத்தை நம்மில் எத்தனை பேர் விரும்பி வாசிப்போம்? அப்படி ஒரு கேள்வி கேட்டால் எத்தனை பேர் நீங்கள் ஆமாம், நாங்கள் ரொம்ப விருப்பமாக வாசிக்கிற பகுதி எங்களுக்கு எண்ணாகமம் தான் அப்படின்னு சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. சங்கீதம் சொல்லுங்கள். ஆமாம். என்ன மத்தேயு லூக்கா யோவான் சொன்னால் ஆமாம் வாசிப்போம். ஆனால் எண்ணாகமம் அங்கே என்ன இருக்கிறது என்று கேள்விகள் எழும்பலாம். எண்ணாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுமா என்றால் அங்கே இயேசை நாம் அங்கே பார்க்க முடியும். வேண்டுமென்றால் நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் கேட்டேன், அது என்ன பாம்பு, அந்த பாம்பு பேர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்போ பிள்ளைகள் அப்படியே யோசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அதிகாரம் சொன்னேன், இங்கேயா தேடி பாருங்க. என்ன இந்த பாம்பு பேர் என்னது? கொள்ளிவாய் பிசாசு. அப்படியா போட்டிருக்கு? கொள்ளிவாய் சர்ப்பம். அது என்ன சர்ப்பம் தெரியல, ஆங்கிலத்தில் பார்த்தா பாய்சனஸ் ஸ்னேக் அப்படின்றது. கொள்ளிவாய் சர்ப்பம் என்று ஒரு சர்ப்பம் எடுத்து கொண்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இனிமேல் இவர்கள் அந்த பாம்பு கடியிலிருந்து பிழைக்க வேண்டும் என்றால் ஒரு வழி இருக்கிறது. நீ என்ன செய், ஒரு பாம்பு சிலை ஒன்றை செய்து அதை நீ தூக்கி மேலே வை, யார் யாரையெல்லாம் அந்த பாம்பு கடிக்கிறதோ அப்பொழுது அவர்கள் அந்த பாம்பை நோக்கி பார்த்தால் என்ன செய்வாங்க, பிழைப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இதில் அங்கே இயேசுங்கிற பேரே இல்லை, ஒரு சிலையை எதுக்கு நோக்கி பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று யோவான் தன்னுடைய நிருபத்திலே அதை அழகாக எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 3 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். தலைமையின் கீழ் இன்னும் அவருக்கு உதவியாக யோசுவா, ஆரோன் போன்றவர்களோடு அவர்கள் கிட்டத்தட்ட கானான் எல்லையில் வந்து விட்டார்கள். யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறார்கள். யோசுவா தான் அந்த யோர்தான் நதியை கடந்து அந்த பரமாக இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகிறார். அதை நான் யோசுவா என்ற புத்தகத்தில் வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் கடைசி பகுதியிலே அவர்கள் கானானின் எல்லையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ரூபன், காத் புத்திரர்கள், இஸ்ரேல் 12 கோத்திரத்திலே ரூவன் கோத்து பார்த்தோம், இங்கே ஆடு மாடுகள் மேய்வதற்கு நல்ல புல்வெளிகள் இருக்கிறது, மிகவும் நன்றான அழகான இடமாக இருக்கிறது, எனவே நாங்கள் யோர்தானுக்கு இந்த பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று மோசே இடத்துல சொன்னார்கள். மோசேக்கு இந்த இடத்துல கோபம் வரல, ஆனால் அவட்ட கேட்காரு, வந்ததின் நோக்கம் என்ன, எங்கே போகணும், கானான் தேசத்துக்கு போகணும். இப்போ இவங்க கானான் எல்லையில் வந்து நின்றுக்கிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பகுதியில் நாங்கள் இங்கே தங்கிக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த கேள்வியை கேட்காரு. என்ன கேட்காரு? அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? இனிமேத்தான் யோர்தான் நதியை கடந்து அந்த பக்கத்தில் போய் யுத்தம் பண்ணி கானான் தேசம் முழுவதும் பிடிக்க வேண்டும். இன்னும் நிறைய நாள் இருக்கு. இங்கே தங்கிக்கிட்டாங்கன்னா அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மீதி கோத்திரத்திற்கும் என்ன என்ன வரும்? நம்ம எதுக்கு கானானுக்கு போகணும், நம்மளும் இங்கேயே ஒரு இடத்த பார்த்து செட்டில் ஆயிடலாம் அப்படி தானே வரும். அப்போ தான் சொல்கிறாரு, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? நம்முடைய நோக்கமும் சிந்தையும் பரலோகம். நம்முடைய நோக்கமும் சிந்தையும் இயேசுவோடு என்றென்றும் வாழும் புதிய வானம் புதிய பூமி. நம்முடைய நோக்கமும் சிந்தையும் பரமகானான். அதற்கு போகாதபடிக்கு சில நேரங்களிலே அவ்வப்பொழுது சக மனிதர்களால் நம்முடைய இருதயம் கரைந்து போகத்தக்கதாக சில சம்பவங்கள் நடைபெறலாம். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே அவர்களிடத்தில் உடனே சொல்கிறார், பழைய கதையை ஞாபகப்படுத்துகிறார். அப்பொழுதும் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்து கிட்டத்தட்ட கானான் எல்லையில் வந்து விட்டார்கள்.
இன்னும் கொஞ்சம்னா எங்கே போயிருக்கணும், எல்லாரும் காணவனுக்குள்ளே போயிருக்கணும். வேவுக்காரர்கள் 12 பேர் உள்ளே போகிறாங்க கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 12 பேரும் திரும்பி வந்தாங்க. எத்தனை பேர் நல்ல செய்தி சொன்னாங்க? 2 பேர். எத்தனை பேர் துர்ச்செய்தி சொன்னார்கள்? 10 பேர். இந்த நல்ல செய்தி சொன்னதோட இந்த மெஜாரிட்டி ரூல்ஸும்பாங்க, மெஜாரிட்டியாக சொல்கிறனா எடுபடும் சொல்லுவாங்கல்ல, அவர்கள் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அந்த தேசத்தை பார்த்து வந்து, 9 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். இது முதல்ல 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை திரும்பியும் சொல்றாரு. அவங்களும் இந்த தப்பை தான் பண்ணினாங்க, நீங்களும் அதே தப்பை தான் இப்போ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வழிமுறைகள், இதில் ஏதாவது ஒன்று கூட யாராவது பரமக்கானானுக்கு போவதற்கு இடையூறாக இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த கேள்வியை தான் கேட்கிறார். என்ன கேட்குறாரு? நீங்கள் பரமக்கானானுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கும் விசுவாசிகளின் இருதயத்தை ஏன் திடனற்று போக பண்ணுகிறீர்கள்? அப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்குது. ஏன் எனக்கு சில நேரங்களில் பிரசங்கம் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கு. ஏன்னா பிரசங்கத்தில் கூட நம்ம தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி யாராவது 2 பேரை பரமக்கானான் பாதையிலிருந்து வெளியே அனுப்பிவிடலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் அந்த ஆரம்ப ஜபம் பண்ணும்போது காணிக்கை எடுத்து ஜெபம் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண போகிறாரு, சரியான வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. கவனிச்சிருப்பீங்க நீங்கள், பிரசங்கம் பண்றோங்கிற பேரில் கூட என்ன செய்யலாம், பரமக்கானான் பாதையிலிருந்து ஆட்களை வழி அனுப்பி வேற பக்கமாக அனுப்பிடலாம். ஆலோசனை சொல்றேங்கிற பேரில் பரமக்கானான் பாதையிலிருந்து வழி விலக செய்து விடலாம். இப்படிலாம் வாய்ப்பு இருக்கு. மிக ஜாக்கிரதையாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது, மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏதாவது ஒன்று கூட யாராவது இடறுவதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:33 வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்போம். 1 கொரிந்தியர் 10:33 வசனம், நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடறல் அற்றவர்களாய் இருங்கள். இந்த வசனத்தை நான் முதல்ல நான் எங்கே பார்த்தேன்னா, தஞ்சாவூரில் உள்ள ஈடி தாமஸ் பள்ளிக்கூடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே சோத்துல எழுதி போட்டிருக்காங்க. இதை நம்ம கோயில்லையும் அங்கெங்கேயாவது எழுதி போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை நாம் யாராக இருந்தாலும் சரி, என்ன போட்டிருக்குங்க, நாம் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடறல் அற்றவர்களாய் இருங்கள். நம்மால ஒரு இடறலும் யாருக்கும் வரக்கூடாது, ஒருத்தருக்கும் வரக்கூடாது. என் குடும்பத்திலையும் வரக்கூடாது, என்னுடைய தெருவில் உள்ளவர்களுக்கு வரக்கூடாது, என் நண்பர்கள் வட்டத்தில் வரக்கூடாது, சபை விசுவாசிகள் மத்தியில் வரக்கூடாது, யாருக்கும் என் மூலமாக இடறல் வரக்கூடாது, யாருடைய இருதயத்தையும் திடனற்று போக பண்ணக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். பிலிப்பியர் 1:11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:11, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கன்று துப்புரவானவர்களும் இடறல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் பிலிப்பி திருச்சபையை சார்ந்த பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதும்போது என்ன சொல்கிறாரு,
நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாள் சீக்கிரமாக வரப்போகுது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்குது. அந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? துப்புரவான ஆட்கள், அப்படின்னா சுத்தமான ஆட்களாக இருக்க வேண்டும். அது மாற்றம் அல்ல, இடரல் அற்றவர்களாயும் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ நம்ம வந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும். நீங்கள் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். நம்மால் ஒருவரும் இடரல் அடைந்து பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. காணான் தான் நோக்கம், காணா நோக்கத்தின் பயணத்தை பாதியிலே நிறுத்திவிடக்கூடாது. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய இதாக இருக்கிறது. சரி, ஒருவேளை இடர்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கீங்க? பைபிள் அதை பற்றி ஏதாவது பேசுதா? நிறைய பேசுது. ஏன்னா அது மத்தை எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது, ரெண்டு மூணு இடத்துல இருக்குது. நம்ம நான் ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தை 13 அதிகாரம், மத்தை 13 அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம். அவர்களை இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் நினைச்சவரா தூதர்களை அனுப்புவாராம். அப்போ அவங்க நினைச்சு வாங்கலாம், ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும். அடுத்த வசனம் அப்படியே அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுது, அக்கிரமம் செய்கிறவர்களையும் எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்ன செய்வார்? அக்னி ஜுவாலையிலே போடுவார் என்று அவர் ஒரு எச்சரிப்பையும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதான் வெளிப்படுத்தின விஷயத்தில் என்ன சொல்லுது? இதோ நான் சீக்கிரமாகி வருகிறேன், அவனவனுக்குடைய பலன் என்னோட கூட வருகிறது. நாம் கிறிஸ்துவின் கிருபையினால் பாவ மன்னிப்பின் அனுபவத்தில் வாழ்ந்தால் நமக்கு பரலோகராஜ்யத்தில் இடம் இல்லை. நாம் இடரல் பண்ணியே கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு எங்கே இடம்? நீங்களே அதை தீர்மானிச்சுக்கிடுங்க. ரெண்டாவது, எண்ணாகமும் 32 அதிகாரத்துக்கு நாம் மீண்டும் செல்வோம். எண்ணாகமும் 32 அதிகாரம் எண்ணாகமும் 32 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால். ரெண்டு சொல்றாரு, ஒன்னு உத்தமமாய் பின்பற்றின காலேபும் யோசுவாவும், 20 வயதுக்கு மேற்பட்ட எவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால். ரெண்டு சொல்றாரு. அதான் ஒரு பாட்டு பாடினாங்களா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படித்தாங்க. இங்கே படிக்கும்போது உத்தமமாய் பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது, அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். ரொம்ப உத்தமமாக இருந்தார். அப்போ அவரை பார்த்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருப்பீரோ? ஞாபகம் வருதா உங்களுக்கு யார் யாரை பார்த்து கேட்டான்னு? யோபை பார்த்து அவங்க மனைவி கேட்குறாங்க. வேறு யாரும் கேட்டிருந்தா கூட ஒன்றும் இல்லை, கூடவே வாழ்ந்து அந்த காலத்திலலாம் இப்படிலாம் உறுதிமொழியெலாம் உண்டுமான்ட்டு எனக்கு தெரியலை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என்ன அப்படி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் அந்த காலத்தில் கேட்டாங்களே கேட்கலே தெரில.
பணக்காரராக இருக்கும்போது நல்ல வசதியாக செல்வ செழிப்பாக இருக்கும்போது இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கல. கஷ்டமும் துன்பம் வந்தோடனே என்ன கேள்வி கேட்காங்க? சரி அதாவது பரவாயில்ல, நீ உத்தமத்தில் உறுதியாக நிற்பீரோன்னு கேட்டுட்டு நிறுத்தினா நல்லா இருக்கும். அடுத்தது ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப மட்டமான ஒரு பேச்சு. என்னது? தேவனை தூஷித்து நம்ம நம்ம சொல்ல போனால் கர்த்தரை திட்டிட்டு செத்து போயா? யார் சொல்கிறா? மனைவி புருஷனை பார்த்து சொல்கிறாங்க. உம்முடைய உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருப்பாயோ? இன்றைக்கு நம்மளும் நம்ம நாமே கேட்டுக்கொள்ளணும், நம்ம உத்தமத்தில் உறுதியாக நிற்போமா? துன்பங்களும் கஷ்டங்களும் வியாகுலங்களும் வரும்பொழுது நம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்க முடியுமா? யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் நாம் உறுதியாக நிற்க முடியுமா? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஆம், கிறிஸ்துவின் கிருபையினால் என்னால் உத்தமமாக நிற்க முடியும் என்று சொல்ல முடியுமா? உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா என்று ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உத்தமத்தை குலைத்து போடத்தக்கதாக பல சோதனைகள் இந்த உலகத்திலே வரலாம். சோதனை எந்த வடிவத்தில் யாருக்கு எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியவே தெரியாது. நாம் ஒவ்வொரு நாளும் ஊக்கமாக ஆண்டவரிடத்தில் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்னவென்றால், கர்த்தாவே, நான் எந்த சூழ்நிலையிலும் யார் என்னை பார்த்து கேலி செய்தாலும் நான் எப்படி போகணும்? உத்தமமாக முன்னேறி கொண்டே போக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு கேள்வி வருது மனசில், நான் உத்தமமாக இருக்கிறனால எனக்கு என்ன பிரயோஜனம், ஏதாவது இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா? வரும், சிலவங்களுக்கு வரும். நான் ரொம்ப உத்தமமாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு வர்ற சோதனைகளுக்கு அளவே இல்லை, என்னையே தான் ஆண்டவர் சோதிச்சுக்கிட்டே இருக்காரு, பிரச்சனை மேல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி சில நேரங்களில் நம்ம அறியாமலே புலம்பிடுறோம். வேத புத்தகம் தரக்கூடிய ரெண்டு வாக்குத்தத்தமான வசனத்தை வாசிப்போம். இன்னைக்கு வசனம் வாசித்தாங்கல்ல, பாட்டு படித்த உடனேயா? பாட்டு படிக்க முன்னாடியா? எங்கேருந்து வாசித்தாங்க, ஞாபகம் இருக்கா? கவனிச்சிங்களா ஒழுங்கா? மிஸ்டர் ராஜன் ஞானக்கன் வாசித்தாங்கல்ல. ஆ, சங்கீதம், சரி, வெரி குட். கொஞ்சம் பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க. சங்கீதம் 84 ஏதோ வாசித்தாங்க, வாசிங்க சத்தமா. அவங்க வாசிக்கும் போது நல்லா கவனிச்சிங்களா? நான் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன வாசித்தாங்க தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்குவார் அப்படின்னு வாசித்தாங்க. அதுவும் சரிதான், தப்பு இல்லை. இங்கே எப்படி போட்டிருக்கு? வழங்காதிரார் அப்படின்னா அது வேற ஒரு எதிர்மறை பகுதியில் எழுதியிருக்காங்க, தராமல் இருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். என்ன, அவங்க வாசிக்கும் போது கரெக்டாக வாசமாக இருக்கு எனக்கு. எப்படி இருக்கு? உத்தமமாய் பின்பற்றியவர்களுக்கு ஆண்டவர் என்ன தருவாரா? நன்மையை வழங்குவார், கண்டிப்பாக தருவார். அதுக்குன்னு பலன் இருக்கு, அதை தான் சொல்கிறாரு. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் நன்மையை அனுபவிக்காமல் துன்பத்தையே அனுபவித்து நாம் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விடலாம். இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும், அதில் என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? நீங்கள் அதை வாசிங்க, எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்படுற நேரம், துன்பப்படுற நேரத்துலலாம் இது வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இந்த வசனம். பதினோராம் அதிகாரம், நான் தெரியாமல் 10 அதிகாரம் எடுத்து வச்சுருக்கிறேன். 39 வசனத்தை முதல்ல வாசிங்க. ஆ,
இவர்களெல்லாம் நற்சாட்சி பெற்றவங்க, பெரிய பட்டியலே இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவங்க காலத்தில் என்ன செய்யலை, கிடைக்கல. அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் போட்டிருக்கு 38 பாருங்க, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. உலகத்தில் வாழ்ற நாள் வரைக்கும் உலகத்தில் ஒன்றும் சரியில்லை அவங்களுக்கு. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசித்தா, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இன்னும் போட்டிருக்கு, அதுக்கு முந்தின வசனத்தில் வாசித்தீங்கன்னா, சிலவங்க கல்லறி உண்டார்கள், வாழால் அறுப்புண்டார்கள், பரிச்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மறித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்தார்கள். அது என்னது, என்ன செய்வாங்களாம், கிறிஸ்துவ பின்பற்றவங்களை பிடிச்சி செம்மறியாடு இல்லைன்னா வெள்ளாடு அடித்து தோலை உரிச்சு பச்சை தோலை மேலே வச்சு இறுக்கி கட்டி விட்டுருவாங்களாம். அது அவுக்க முடியாது அவங்களால, கையெல்லாம் சேர்த்து கட்டி விட்டுருவாங்க. யாருக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுறவங்களுக்கு. அப்படியே இவங்க அங்கங்கே அலையணும், ஒத்துணும் உதவி செய்ய மாட்டாங்க. அந்த வெள்ளாட்டு தோலும் இல்லைன்னா செம்மறியாட்டு தோலும் என்ன செய்யும், வெயிலில் பட்டுப்பட்டு சுருங்கும், சுருங்க சுருங்க உடலை என்ன செய்யும், அது அமுக்கும். அப்போ அவங்க எப்படி அலைவாங்க, வேதனையோடு அலைய வேண்டும். அதை தான் இங்கே எழுதியிருக்கு, செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்தார்கள். நமக்கெல்லாம் எப்படி இருக்கா, நம்ம வாழ்க்கை இப்படி மட்டமாகவும் இருக்கு நமக்கு, சே என்ன எளிதாக இருக்கு. ஆகையினால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் எந்த நிலையிலும் நாம் உத்தமமாய் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், இன்னொரு வாக்குத்தத்தம், நீதிமொழிகள் 2:7. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அருமையான வாக்குத்தத்தங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய தாக்கி கொண்டு ஜபத்தோடு தபத்தோடு ஆண்டவரை பின்பற்றி எந்த சூழ்நிலை வந்தாலும் வாய்ப்பதறி அதை இதை பேசாமல் உத்தமமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பரம காணா நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த எண்ணாகமத்தின் இந்த பகுதி எனக்கு கற்றுத்தருகிறது. இனிமேல் எண்ணாகமம் 32 அதிகாரத்துக்கு போவோம். 3 ஆண்டவர் கற்றுத்தர விரும்பக்கூடிய பாடத்தை பார்ப்போம். 32:23 வசனம் இப்படி சொன்னோடனே நம்ம சில்ட்ரன் கிளப்பில் உள்ள பிள்ளைகளுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா, என்னாகும் 32:23 உனக்கு ஏதாவது வருதாடா கணக்கா ஞாபகத்தில், உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்தில் வருதா பாட்டு, நம்ம பாடுவோம் அந்த பாட்டை. வாங்க வாங்க, சில்ட்ரன் கிளப்பில் இருக்கவங்களாம் வாங்க முன்னாடி. தம்பி தம்பியை கேள் தங்கையை கேள்னு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, தம்பியை கேள் தங்கையை கேள், வாங்க முன்னாடி வாங்க பாடுவோம் நம்ம அந்த பாட்டை. என்ன எமர்சியா யோசிக்கீங்க, வாங்க வாங்க தம்பி வாங்க. வேற யாராவது சில்ட்ரன் கிளப்பில் இருக்கீங்க, இருக்கீங்களா சில்ட்ரன் கிளப்பை சார்ந்தவங்க யாராவது இங்கே இருக்கீங்கன்னா முன்னாடி வாங்க, ஓடி அங்கே சீக்கிரமா, நல்லா மைக்கு பக்கத்தில் சேர்ந்து நின்றுடுங்க. சில்ட்ரன் கிளப்பில் 36-40 உண்டு, மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க அதை எண்ணிக்கையும், அதுக்கு தான் 8 வந்திருக்காங்க. உங்களுக்கு பரிசு உண்டு, என்ன ஆ போடுமா, தம்பியே கேள் தங்கையே கேள் தேவனின் எச்சரிப்பை கவனித்து கேள், எண்ணாகமம் 32:23 வசனத்தை கேள், எண்ணாகமம் 32:23
வசனத்தை கேள். உங்கள் பாவம் உங்களையே தொடர்ந்து பிடிக்கும் என அறியுங்கள். இயேசுவை உன் உள்ளத்தில் அழைத்தால் பாவம் இனி உன்னை தொடர்ந்திராதே. இயேசுவை உன் உள்ளத்தில் அழைத்தால் பாவம் இனி உன்னை தொடர்ந்திராதே. தேங்க்யூ. எண்ணாகமம் 32:23 நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அந்த ரூபன் காத் புத்திரரை பார்த்து மோசே ஒரு ஒப்பந்தம் ஒன்று பண்ணார். என்ன ஒப்பந்தம் பண்ணார்னா, நீங்கள் கேட்ட மாதிரி யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்தில் உள்ள இந்த பகுதியை உங்களுக்கு நாங்கள் தந்துடுறோம். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வச்சுட்டு மீதமுள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள்ளே சென்று அத்தனை பட்டணங்களையும் பிடிக்கும் வரைக்கும் உங்களுடைய யுத்த மனிதர் எல்லாரும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தால் நீங்கள் யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்திலே குடியிருந்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு அனுமதி வழங்கினார். அப்படி சொல்லித்தான் என்ன சொல்றாரு, நீங்கள் ஒருவேளை எல்லாம் நல்ல வசதி வாய்ப்பா உட்கார்ந்த உடனே ஆஹா அவங்க வேணா போட்டு காணாம தேசிக்கு நாங்க எங்கே இருந்துக்கிறோம் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்கும், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவட்ட நம்ம எத்தனை பொருத்தனை பண்றோம், என்ன சில நேரங்களில் சிலட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது என்ன சொல்றோம், இனிமே இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன் நீ ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிங்க அப்படின்னு கேட்போம்ல, சில ஆளுகிட்ட மன்னிப்பு கேட்போம்ல. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவம் என்னை என்ன செய்யுமாம், தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். அப்படின்னு என்ன, எங்க வரைக்கும் தொடர்ந்து பின்னாலே வரும், நரகத்தில் கொண்டு சேக்கு வரைக்கும் அது பின்னால்தான் இருக்கும். ஆனா இதோட நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க விரும்பல, அப்படின்னா அது வந்து முற்று பெறாது. அதற்கு பதிலாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்மை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கண்டிப்பாக என் பாவம் என்னை தொடர்ந்துதான் வர வேண்டும் என்று அவசியமில்லை, அதை வெட்டி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்பு என்னது, நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவோடு நான் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று ஐக்கியமாகிவிட்டால் பாவம் என்னை தொடர்ந்து வரவே வராது. ஒருவேளை இல்லை நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், நான் திமிராகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், அகம்பாவகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், நான் எந்த தவறையும் செய்வேன், யாரும் என்னை கேட்க முடியாது என்று நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் கலாத்தியர் 6:7 சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. ஒரு வாய்ப்பு என்னது, பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் சென்றார், பாவம் என்னை தொடராமல் ஆண்டவர் வெட்டி விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இல்லை என்றால் ரெண்டாவது வாய்ப்பு என்னது, நான் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நான் தவறாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொன்னால் நிச்சயமாக என்ன உண்டு, பாவம் என்னை அழிவில் கொண்டு சேர்க்கு வரைக்கும் தொடர்ந்து வரும். தீர்மானிக்க வேண்டியது நம் கரத்தில் இருக்கிறது. எதை தீர்மானிக்கிறோம், இயேசுவை பின்பற்றுவோமா இல்லை என்றால் அகம்பாவமாக பாவத்தை தொடர்ந்து செய்வோமா. நாம் கர்த்தரை பின்பற்றுவதற்கு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல அந்த தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் நம் அனைவரும் அவிதமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் சேரும் வாக்கியத்தை தருவாராக. ஆமேன்.